காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆனிமாத கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. ஆனிமாத கருட சேவையொட்டி காலையில் உற்சவர் வரதராஜ சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் அலங்கார தீபாரதனை நடைபெற்றது. அதன் பிறகு மாலையில் பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து வாகன மண்டபத்திற்கு வந்து தங்க கருட வாகனத்தில் பச்சைப்பட்டு உடுத்தி முத்து கிரீடம் தங்க ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மஞ்சள் பட்டாடை உடுத்தி தங்க கருட வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வந்தார். தொடர்ந்து கோயில் மாட வீதியில் வலம் வந்து ஆலயத்திற்குள் எழுந்தருளினார். தமிழ்நாட்டில் வீடுகள், வணிகம், தொழில்துறை என அனைத்து வகையான மின் பயன்பாடுகளுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய கட்டணம் கடந்த July 1 முதல் கணக்கிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் யார் யாருக்கு எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்ற விவரங்களை தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது இருப்பதில் இருந்து 4.83% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 0 முதல் 400 யூனிட் வரை யூனிட் 1 4.60 ரூபாயில் இருந்து 4.80 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 401 முதல் 500 யூனிட் வரையிலான பயன்பாட்டிற்கு ஒரு யூனிட்டிற்கு 6.15 ரூபாயில் இருந்து 6.45 ரூபாயாகவும் 501 முதல் 600 யூனிட் வரையிலான பயன்பாட்டிற்கு யூனிட் 1 8.15 ரூபாயில் இருந்து 8.55 ரூபாயாகவும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 601 முதல் 800 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு 9.20 ரூபாயில் இருந்து 9.65 ரூபாயாகவும் 801 முதல் 1000 யூனிட் வரையிலான பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் ஒரு யூனிட்டிற்கு 10.20 ரூபாயில் இருந்து 10.70 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1000 யூனிட்டிற்கு மேல் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு யூனிட்டிற்கு இனி 11.80 ரூபாய் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் 50 யூனிட்டிற்கு மேல் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் 9.70 ரூபாயில் இருந்து 10.15 ரூபாயாகவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு ஒரு யூனிட்டிற்கு 8.15 ரூபாயில் இருந்து 8.55 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல ரயில்வே மற்றும் இராணுவ வீரர் குடியிருப்புகளுக்கு யூனிட் 1 8.15 ரூபாயில் இருந்து 8.55 ரூபாயாகவும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு யூனிட்டிற்கு 8.70 ரூபாயில் இருந்து 9.10 ரூபாயாகவும் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களுக்கு 120 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு 5.90 ரூபாயில் இருந்து 6.20 ரூபாயாகவும் 120 யூனிட்டுகளுக்கு மேல் ஒரு யூனிட்டிற்கு 7.15 ரூபாயில் இருந்து 7.50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு 4.60 ரூபாயில் இருந்து 4.80 ரூபாயாகவும் 500 யூனிட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டிற்கு 6.95 ரூபாயாகவும் விசைத்தறிகளுக்கு ஒரு யூனிட்டிற்கு 7.65 ரூபாயில் இருந்து 8 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின் கட்டண உயர்வு கடந்த July 1 முதல் அமலுக்கு வருவதாகவும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட போதும் 1 கோடி மின் நுகர்வோர்களுக்கு மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் குடிசைகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் எனவும் 2 மாதங்களுக்கு 20 முதல் 50 ரூபாய் வரை நிலை கட்டணம் செலுத்துவதில் இருந்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு முழு விலக்கு தொடர்வதாகவும் குறிப்பிட்டுள்ளது. விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் மின்சார மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்கவிருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது.
தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மின்கட்டண உயர்வால் மற்ற செலவுகளை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா மாசம்லாம் கரண்ட் பில்லுக்குனே ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டியதாகுது. முன்னெல்லாம் அப்படி செலவோட செலவாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மாதம் இந்த கரண்ட் பில் கட்டுறதுக்காகவே தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு ஃபேனு, ஒரு வாஷிங் மிஷின் எதனா ஓடினாலே 3000 ரூபா 2000 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. இதுக்கு மேலேயும் கரண்ட் பில் ஏற்றினாக்கா வந்து பொதுமக்கள் வந்து தாங்காது சார். மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதிலிருந்தே இன்னும் மீளவில்லை என வேதனை தெரிவித்தனர். பால் டீயும் சாப்பிடாம மின்சார கட்டணத்தை கட்டணும், அல்லது இந்த பொருள் வாங்காம அந்த பொருளை பார்க்கணும், இந்த பொருள் வாங்காம அந்த இது மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு தான் இந்த மின்சார மட்டத்தை கட்டணும். இப்போ இந்த மாசமே நம்மளுக்கு 1500 ரூபா வந்திருக்கு கரண்ட் பில்லு. நீ அடுத்த மாசம் 3000 ரூபாலாம் வந்தோன்னா கரண்டாவே வேண்டாம், நாங்கள் விளக்கு வச்சு இல்லாட்டி விறகடுப்பு வச்சு அழிச்சிட்டு எல்லாம் சிமிழி விளக்கு போட்டு போய் அழிச்சுக்க வேண்டியதா. தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என காத்திருந்து மக்களுக்கு பேரதிர்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசளித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கீடு செய்யப்படும் என்று அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சொல்லாத மின்கட்டண உயர்வை மட்டும் செய்து கொண்டே இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்காக மக்களுக்கு திமுக அளித்துள்ள பரிசுதான் இந்த மின்கட்டண உயர்வு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும் மின்கட்டண உயர்வை தேர்தல் முடிவடைந்த பிறகு ஜூலை 15 அறிவித்திருப்பதில் இருந்தே உணரலாம் என கூறியுள்ளார். மின்வாரியத்தில் நிலவும் ஊழல் முறைகேடுகளை களையாமல் மின்சார கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதால் எந்த பயனும் இல்லை எனவும், ஏற்கனவே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மின்கட்டண உயர்வால் கடுமையாக அவதியடைவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர் மழை காரணமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சாலைகளில் மண் சரிவு மற்றும் மரங்கள் சாய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வால்பாறையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார். உதகையில் பெய்த கனமழையால் பள்ளி குழந்தைகளும் கூலி தொழிலாளர்களும் கபடி அவதிக்குள்ளாகினர். குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. உதகை நகரின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடுமையான குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று நைட்ல மழை அதிகமா இருக்கு, இன்னைக்கு காலையில வந்து ரொம்பவும் அதிகமா இருக்குது. இதனால வந்துட்டு எல்லாமே தாமதமாகுது. இப்போ ஒரு கூலி வேலைக்கு போறவங்க, லோடுக்கு போறவங்க, இப்ப நம்மளே வந்து கடை திறக்க வரவங்கன்னு வந்துட்டு நம்ம 7 மணிக்கு திறக்கிறவங்க 9 மணி ஆயிடுது. அதனால் வந்து எல்லாம் ஒரு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இன்னும் இதில் என்ன ஒரு சிரமம்னா, பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப சிரமம். அதாவது உள்ளூரில் இருந்து போகிறவங்களுக்கு பரவாயில்ல, கிராமத்திலிருந்து வரவங்களும் பஸ்ஸில் வர மாணவர்கள்லாம் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. தொடர் கனமழையால் உதகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நடுவட்டம் பகுதியில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. போக்குவரத்து தடைப்பட்டதால் மண் சரிவை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் ஈடுபட்டனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவெளி விட்டு சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, ஆனந்தகிரி, வட்டக்கானல், கல்லறைமேடு, தந்திமேடு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவுகிறது.